அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க முன்னாடியே கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே சிம்பிளாக செய்யணும், அதே சமயம் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 1 கிலோ மிளகாய் 1 கிலோ மல்லி அளவு தான் எடுத்திருக்கோம். 1 கிலோ மிளகாய் வாங்கி மொட்டை மாடியில் நல்ல வெயிலில் காய வச்சுக்கணும். குண்டு மிளகாய் வாங்கினா பொடி நிறையவும் இருக்கும், காரமும் நல்லா தூக்கலாக இருக்கும், அதனால் குண்டு மிளகாய் வாங்கிக்கிறது நல்லது. மிளகாய் வாங்கி நல்ல வெயிலில் 1 நாள் காய வச்சா போதும், இல்லை வெயில் கம்மியாக இருந்ததுன்னா 2 நாள் காய வச்சுக்கணும். காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிளகாய் நல்லா அப்படி உடச்சி பார்த்தா நல்லா டப்பு டப்புன்னு உடையணும், பொறு பொறுன்னு நல்லா காஞ்சிருக்கும், இந்த மாதிரி உடையணும். அந்த அளவு காய வச்சு எடுத்துக்கிட்டால் வறுக்க தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு 1 கிலோ மல்லி எடுத்துருக்குறோம். 1 கிலோ மிளகாய், 1 கிலோ மல்லி. இது வந்து உரப்பு வந்து கரெக்டாக இருக்கும். மல்லி வந்து கருப்பு மல்லி கிடச்சா நல்லது. அதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்க்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். அரிசி வந்து 100 கிராம் எடுத்துக்கிறோம். இட்லி அரிசி, பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், மிளகு 25 கிராம், சோம்பு 50 கிராம், மஞ்சள் விரலி மஞ்சள்னு கடையில் கேட்டால் கிடைக்கும், அந்த விரலி மஞ்சள் வந்து 100 கிராம் வாங்கி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அந்த மிளகாயோடு சேர்த்துக்க போகிறோம். முதல்ல மல்லி வறுத்துக்கலாம். 1 கிலோ மல்லின்றனால எல்லாத்தையும் ஒன்றா வறுக்க முடியாது, சரியாக வறுபடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ மல்லியை 4 தடவையாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். மல்லி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப கலர் மாறணும் அப்படின்லாம் இல்லை. நல்ல மல்லியோட வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்தா போதும். 3 அல்லது 4 நிமிஷம் வறுக்கணும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். வறுபட்டதும் அதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு பேசினில் கொட்டிக்கிறோம். அப்போ தான் நல்லா ஆறும் சீக்கிரம். இப்படி கிண்டி விட்டுட்டோம்னா அடுத்த தடவை மல்லி கூட்டுறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஆறி இருக்கும். திரும்பவும் மல்லியை வறுத்துக்கலாம். அதையும் கொட்டிக்குவோம். அப்போ தான் வேர்வை தண்ணி வடியாமல் இருக்கும். இப்படி நல்லா கிளறி விட்டு அகலமான பேசனில் கொட்டிக்கிட்டோம்னா மல்லி எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் சோம்பு போட்டு வறுத்துக்குவோம். அடுப்பு சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். 1 அல்லது 2 நிமிஷத்துலேயே இது எல்லாமே வறுபட்டுரும். நல்ல வாசனை வந்ததும் எடுத்து கொட்டிடலாம். அதை வந்து தனியாக கொட்டிக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா கொட்டினா வேர்வை தண்ணி வடிஞ்சிடும். இதை வேறு ஒரு பேசனில் கொட்டிட்டு ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்குவோம். ஜீரகமும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு கொட்டிடலாம். அடுத்து வெந்தயம் வறுத்துக்க போகிறோம். அடுத்து மிளகு வறுத்துக்குவோம். எல்லாமே லேசாக வறுபட்டா போதும், வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து துவரம்பருப்பு, அதையும் அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வறுத்தா போதும். எடுத்து அதோட கொட்டிட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கிறோம். கடலைப்பருப்பையும் 2 நிமிஷம் வறுத்துட்டு அதில் சேர்த்துட்டு அடுத்து அரிசி, கடைசியாக அரிசியை வறுத்துக்கிறோம். அரிசி சேர்த்துக்கிட்டால் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இல்லை அரிசி வேணாம் அப்படின்றவங்க விட்டுடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அரிசியும் 2-3 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ஜீரகம் சோம்பு அதோட இதையும் சேர்த்து கொட்டிடுறோம். கொட்டி எல்லாம் ஆறட்டும். கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சாதான் பொடி நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்.
கடைசியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள், இது வந்து விரலி மஞ்சள்னு கேட்டாலே கடையில் கிடைக்கும், அதையும் வாங்கி நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களோடு சேர்த்துக்கிறோம். அரைக்கும் போது அதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம், இல்லை உடச்சிட்டு கூட போட்டுக்கலாம். இந்த விரலி மஞ்சள் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது மல்லியும் வறுத்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மிளகா, அந்த மல்லி, நம்ம வறுத்து வச்ச மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். மல்லியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருட்களை எல்லாம் சேர்க்குறோம். மிளகா வந்து அந்த பாத்திரத்திலே வைக்க முடியும்னா வச்சுக்கலாம், இல்லைனா மிளகாயை தனியாக ஒரு கவரில் கூட கொண்டு கொடுத்து மிஷினில் கொடுக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அரைச்சி வாங்கிக்கலாம். நான் வந்து மிளகாயை தனியாக தான் எடுத்துக்க போகிறேன், அந்த தூக்கு வந்து கொள்ளாது. நான் அரைச்சதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லி அரைச்சா நைஸாக அரைச்சி தருவாங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிஷின்லேயே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு தனியாக பிள்ளைங்கள்லாம் வராத இடத்துல ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வண்டு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சம்பட்டத்துலேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ மாற்றிக்கலாம். இதிலேருந்து எடுக்கும்போது ஈரக்கை பற்றாமல் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் 6 மாதம் வரைக்கும் கூட மிளகா பொடி வண்டு வராமல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.